ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்று நாம் அனுபவிக்கப் போகும் விஷயம் திருட்டு அதாவது கண்ணனின் திருட்டு அதை அனுபவிக்கும் முன் ஒரு கிராமத்தில் நடந்த திருட்டை முன்னோட்டமா பார்த்துட்டு அப்புறம் கண்ணனோட திருட்டை அனுபவிக்கலாம் குப்பனும் சுப்பனும் அடுத்த வீட்டுக்காரர்கள் குப்பன் வீட்டில் பூசணிக்காய்கள் நிறைய காய்ச்சிருந்ததாம் அதில் ஒன்று மிக மிக பெரியதாயிருந்ததாம் நல்ல விலைக்கு போகும் என்று கூறிக்கொண்டிருந்தான் குப்பன் ஒரு நாள் நள்ளிரவு அந்த பூசணிக்காய திருடி விற்க எண்ணிய சுப்பன் கொல்லை புறச்சுவர் வழியாக குதித்து காய பறிச்சாச்சு மீண்டும் தன் வீட்டில் குதிக்கும் பொழுது பக்கத்தில் இருந்த எல்லாம் உருண்டு சப்தம் மேல ஊரே கூடிடுத்தான் அதற்குள் இவன் வீட்டினுள் புகுந்து தாளிட்டு கொண்டான் பூசணிக்காய் திருட்டு போனதை அறிந்து ஊரார் இருட்டில் திருடனை தேடுகிறார்கள் சுப்பனும் ஊராரோடு சேர்ந்து தானும் தேடுவது போல் பாவனை செய்யறானாம் அதற்குள் திருடன் எப்படி ஓடியிருப்பான் இவ்வளவு நாழிக்குள்ள குறைச்ச நேரத்துக்குள்ள எப்படி ஓடியிருப்பான் அப்படின்னு ஊராரெல்லாம் வியக்கிறார்களாம் தன்னுடைய துப்பறியும் திறமையை காட்ட எண்ணிய சுப்பன் சொல்றானாம் திருடன் பூஷணிக்காயை பறிச்சுண்டு சுவர் ஏறி வெளியே தாவி இருப்பான் அப்போது கால் இடறி தகரடப்பாக்கள் உருண்டிருக்கும் சப்தம் கேட்டு நீங்கள் விழித்து கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லிண்டே வந்தவன் மறந்து போய் உடனே நானும் வீட்டினுள் புகுந்து தாளிட்டு கொண்டேன் என்று சொல்லி நன்னா மாட்டின்ட்டானா பூசணிக்காயை பெற்றதோடு விடாமல் பூசையும் கொடுத்தார்கள் ஊறார்கள் இதே போல எம்பெருமான் கண்ணனும் ஒரு திருட்டு செய்து மாட்டிக்கொள்கிறான் எம்பெருமான் எதற்காக திருடுகிறான் அவனா திருடன் ஆத்மாக்களாகிற நாம் தான் திருடர்கள் அவனது சொத்தான இந்த உடம்பையும் திருடி நம்மதாக நினைக்கிறோம் நம்மை மனதை மாற்றி தனது சொத்தை திரும்ப பெறவே இந்த திருட்டை செய்கிறான் கண்ணன் அவன் செய்த திருட்டுத்தான் என்ன மாட்டிய விதம்தான் என்ன காட்டிய குணம்தான் என்ன அத மேலே பார்க்கலாம் திருட்டு ஆயர்பாடியில ஒரு நாள் யசோதை கடைகிறாள் நிறைய திரண்டு கண்ணனுக்கு தெரியாமல் அவன் தூங்கின் இருக்கும் பொழுதே மறைச்சு வைக்க பார்க்கிறாள் யசோத எப்போதும் வெண்ணெய் வைக்கும் பாத்திரத்துல வைக்காம வேறு சாமான் வைக்கும் பாத்திரத்தில் வச்சாளாம் உயர்ந்த உரியில் கட்டப்பட்டு ஏற்றி நன்கு பாதுகாப்பா வச்சுடுறா கண்ணன் பார்த்திருப்பானோ என்று தன்னுடைய வேல் போன்ற கண்களால் நல்ல உறக்கத்தில் இருக்கிறான் இருக்கிறான் உறங்குவான் போல் யோக செய்கிறான் உலகை எப்படி படைக்க வேண்டும் என்ற யோக நித்திரையா இல்ல இல்ல உரிய எப்படி உடைக்க வேண்டும் என்ற யோக நித்திரை தாய் போகும் வர பொய் பின்னர் அப்போதுதான் விழிப்பது போல விழித்து எழுகிறான் பெரியாழ்வார் சாதிக்கிறார் பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேலேறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிறு ஆற விழுங்கிய அத்தன் வந்து என்னை புறம்புல்குவான் ஆழியான் என்னை புறம்புல்குவான் என்று பாடுகிறார் அப்படி ஒரு பொத்த உரலை எடுத்தானாம் அதன் மேலேறி களத்தில் இருக்கும் வெண்ணையெல்லாம் விழுங்கி அருகில் இருந்த குடத்தை உருட்டினானாம் அமுது செய்யும் பொழுது திருமணியோசை கேட்கணும் இல்லையா அதனால திருமணி ஓசைக்கு பதிலாக குடத்தோசையாவது கேட்போம் அப்படின்னு அதை உருட்டி விட்டானா பெரியாழ்வார் சாதிக்கிறார் வெண்ணை விழுங்கி வெறுங்கலத்தை வெற்படையிட்டு அதன் ஓசை கேட்டும் கண்ணபிரான் அப்படின்னு பாடுகிறார் அத போல குடத்தோசைய கேட்கணும்னு குடத்தை உருட்டி விட்டுட்டான் வெண்ணை சாப்பிட்டுட்டு முன்ன படுத்திருந்த இடத்திலேயே வந்து படுத்துடுறானா அதுக்கு திருட்டாந்தம் சொல்றா ராவணனது இலங்கையை வேக வைத்து திருட்வா சீதா அப்படின்னு ராமபிரானிடம் திரும்பி வருகிறார் திருவடி அப்போது அவர் காலால் நடந்து வரவில்லையாம் ராமனிடம் உள்ள பிரீத்தியே பிடித்து தள்ள வருகிறாராம் அதனை அன்பினால் அனுமன் வந்து ஆங்கு அடியினை பணிய என்கிறார் திருமங்கை ஆழ்வார் அத போலதான் இங்கேயும் வெண்ணை திருடிய கண்ணனும் யாரேனும் பார்க்கிறார்களோ என்று பதற்றமே பிடித்து தள்ள முன் படுத்திருந்த இடத்திலேயே வந்து விழுகிறானாம் கால் போட்ட இடத்திலே கால் கை போட்ட இடத்திலே கையுமாக முன்பிருந்தது போலேயே கிடக்கிறானாம் முன்கிடந்த தானத்தே ஓராதவன் போல் கிடந்தான் என்று சிரிக்கிறாள் பரகால நாயகிக்கு குறி சொல்ல வந்தவள் இப்போ உள்ள நுழையராள் யசோத இவனை கண்டவாறே வெண்ணையுண்டான் இவன் என்று முடிவு கட்டுகிறாள் இவனை பெற்றவளிலே அவளும் இவன் கிடந்த கிடையிலேயே இவனையே சங்கித்தாள் என்று சிரித்துக் கொண்டே வியாக்கியானம் எடுகிறார் பிள்ளை வெண்ணை இருந்த கலம் வெறுங்கலம் ஆயிருக்க காண்கிறாள் கண்ணன் வயிற்றுக்கு வருமோ என்று தன் வயிறு எரிகிறாள் நெடுங்கயிறு என்று நினைத்து கொண்டு ஒரு குறுங்கயத்தை எடுத்து வராளாம் கயிற்றை பார்த்து சிரிக்கிறார் மதுரகவி ஆழ்வார் ஒரே முடிச்சுகளாய் இருக்கிறதாம் இடுப்பை அறுக்கும்படி நுண்ணியதாய் இருக்கிறதாம் ஒரு சுற்றுக்கும் போராதபடி சிறுகயிராயிருக்கிறதாம் கண்ணினும் என்று சிரிக்கிறார் நம்மளாம் குழந்தை கூட்டிண்டு கடைவீதிக்கு போறதை பார்த்திருப்போம் பெரியவர்கள் கடவீதியில் உள்ள பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டே வருவா சிறியவர்கள் விளையாடி கொண்டே வருவார்கள் எங்காவது தவறி குழந்தைகள் விழுந்துட்டா அழ ஆரம்பிக்கும் அப்போது பெற்றோர்கள் பொறுப்புடன் அவர்களை கவனிச்சு வராததை மறைக்கிறதுக்காக குழந்தையோட முதுகுல ரெண்டு சாத்து சாத்தி இழுத்து கொண்டு போவா என்று அழுது கொண்டிருந்த குழந்தைகள் என்று பெரிதாக அழாரம் விடுவார்கள் அதே கதை தான் இங்கும் உரலில் கட்டுவதற்காக உரலை நோக்கி இழுத்து வருகிறாள் உரலில் கட்டுகிறாள் இரண்டு அடியும் போடுறாளாம் நீராம் இது செய்தீர் என்றோர் நெடுங்கையிற்றால் ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடு தீரா வெகுளியா சிக்கன ஆத்தடிப்ப என்கிறார் ஆழ்வார் இந்த கண்ணன் எப்படி மாட்டிக்கொண்டான் என்று கேக்கிறேளா உள்ளே நுழைந்த யசோதை திருட்டு மூஞ்சிய பார்க்கிறாளாம் வெண்ணை திருட்டு திருட்டு கொடுத்த அந்த களத்தை பார்க்கிறாள் உள்ளளவும் கை நீட்டி பாத்திரத்தின் அடியில் இருக்கும் வெண்ணை வரை முழுதும் உண்டு விட்டான் அப்படிங்கறத பார்த்த உன்னவே தெரிஞ்சு போயிடுது யசோதைக்கு இவன் தான் சாப்பிட்டிருப்பான்னு முடிவு பண்ணிட்டா ஒரு வீட்டில் திருடும் அவர்கள் பதற்றத்துல என்ன பண்ணுவா கத்தி கையுறை என்று ஏதாவது தடயத்தை விட்டு சென்று போயிடுவா அது போலதான் அந்த தடயத்தின் மூலமாகவே பிடிபட்டும் விடுவா அத போலதான் கண்ணனின் தோள்களில் இருந்த சந்தன இருக்கே அது வெண்ண பாத்திரத்தின் விழும்பில ஒட்டி கொண்டிருந்ததுனால உள்ளளவும் கை நீட்டி முழு வெண்ணையையும் விழுங்கி விட்டான் அப்படின்னு யசோத தெரிஞ்சின்றதாக காட்டுகிறார் பட்டர் என்னும் ஆச்சாரியர் தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணை விழுங்கி அப்படின்னு சிறிய திருமடல் பாசுரம் எப்படி போகிறாள் என்று சிரித்து கொண்டிருந்த மதுரகவி ஆழ்வார் வியக்கும்படியாக கட்டி முடித்து விடுகிறாள் யசோத இல்லை இல்லை கட்டுண்ண பண்ணுகிறான் எம்பெருமான் தாம் நம்மாழ்வாரை பாட வந்தவர் என்பதையும் மறந்து பெருமாயன் என்று வியக்கிறார் மதுரகவி ஆழ்வார் கட்டி முடிச்சதும் முடிந்தால் அவிழ்த்து கொண்டு போ அப்படின்னு சவாலும் விடுறாளாம் யசோதை யதி சக்னோஷி கச்சத்துவம் அதி சஞ்சல சேட்டித அப்படிங்கிறது விட்டு புராணம் அர்த்தும் கும்பே வினிஹித கர சுவாது ஹையங்க வீணம் திருட்வாதாம கிரகணுலா மாதரம் ஜாதரோஷாம் பாயாதீஷத் பிரச்சலித பதோ நாபக்சன் நிட்டன் மித்யா கோப சபதி நயனே மீளையன் விஸ்வகோப்தா அப்படின்னு சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார் கோபால விம்சதியில சம்சார கட்டை அவிழ்க்க வல்லவன் தாய் கட்டின கட்டை அவிழ்க்க முடியாதவனாக ஏங்கி அவளை தொழுகிறானாம் அத குலசேகர் ஆழ்வார் எவ்வளவு அழகாக பாடுகிறார்னா அஞ்சலி ஹஸ்தம் அப்படிங்கிறது ஆழ்வாராச்சாரியர்கள் எல்லாம் அஞ்சலி ஹஸ்தத்தோட சேவை சாதிப்பா ஆனா எம்பெருமானோ எப்பொழுதும் அபயஹஸ்தத்தோட தான் சேவை சாதிப்பான் ஆனால் அந்த அஞ்சலி ஹஸ்தத்தோட பார்த்தவளாம் யசோதை அழுகையும் அஞ்சி நோக்கும் மண்ணோக்கும் அணிகொள் செஞ்சிருவாய் நெளிப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட யசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே அப்படின்னு சாதிக்கிறார் தொழுத கையோட நிற்கிறானாம் எம்பெருமான் எதற்காக இப்படியெல்லாம் விபவத்துல இறங்கி வந்து தான் காட்ட நினைத்த எளிமை என்கிற குணத்தை காமிகிறானா இப்படிலாம் செய்யலன்னா தான் காட்ட நினைத்த எளிமைங்கிற குணத்தை இழந்து நிற்பான் எம்பெருமான் அப்படின்னு சாதிக்கிறார் பெரிய வாச்சான் பிள்ள அதிமானுஷ ஸ்தவத்துல குரத்தாழ்வான் சாதிக்கிறாரே அதிமானுஷீலவிருத்த வேஷைஹி அதிவிருத்தாமர விக்ரம பிரதாபைகி அதிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம் அப்படின்னு விபவத்தில் எம்பெருமான் இறங்கி வந்து நமக்கு சேவை சாதித்ததே விபவாவதாரம் எடுத்ததே அவனுடைய சௌலபியத்தை அப்படின்னு சாதிக்கிறார் அகில ஜெகத் சுவாமியான எம்பெருமான் வெண்ணைக்கு ஏங்கும் திருடனாக காட்டிக்கொண்டான் கொண்டான் கடனா சாமர்த்தனான அவன் அசமர்த்தனை போல் மாட்டிக்கொண்டான் சர்வசக்தனான அவன் அசக்தனை போல் கற்றுண்டு ஏங்கினான் இதெல்லாம் ஏன் தான் பத்துடை அடியவர்க்கு எளியவன் என்று காட்டிக்கொள்ளவே பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறலடிகள் மத்துரு கடைவெண்ணை களவினில் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எழிவே என்று நம்மாழ்வார் மிகவும் ஈடுபட்டு மூர்ச்சித்து விழுகிறார் கிருட்ணா தத்துவம் இவோதிதம் அப்படின்னு பட்டர் இவருக்கு நம்மாழ்வாருக்கு கிருஷ்ண திருட்டா தத்துவம்னே பெயரிடுகிறார் இப்படி நம்மாழ்வார் மிகவும் ஈடுபட்ட சரித்திரம் என்பதால் அவருடைய திருவுள்ள உகப்புக்காக இந்த சரித்திரத்தில் தொடங்கியே அவரை பாடுகிறார் மதுரகவி ஆழ்வார் சுவாமி தேசிகனும் அதராகித நாளாஹா மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாகா ஹரிநீல சிலா விபங்க நீலாஹா பிரதிபா சந்து மமாந்திம பிரயாணே என்று அந்த கண்ணனே என் அந்திம பிரயாணத்தில் வரவேண்டும் என்று ஆசைப்படுகிறார் சுவாமி தேசிகனும் கோபால விம்சதியில இவ்வளவு எளிமையான கண்ணனை நாமும் அடைவோம் இல்லை அவனையே அடைவோம் இல்லை அவனையே எல்லாமுமாக அடைவோம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் கிருஷ்ணார்பணம்